எல்லாமே இன்னைக்கு முதல்ல பார்க்க போகிறது ஒரே மாதிரியான பீடத்தில் வந்திருக்கக்கூடிய விநாயகர் லக்ஷ்மி சரஸ்வதி காமாட்சி. முருகர் கும்பிடுறவங்க ஓம் விளக்கு இப்போ ரொம்ப ஆசையாக வாங்கி ஏற்றுறாங்க. எப்படி மந்திராலயத்தில் வச்சுருப்பாங்களோ அதே மாதிரி இருக்கக்கூடிய ராகவேந்திரர். அழகான ஊஞ்சல் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். விநாயகர் லக்ஷ்மி ஊஞ்சலில் உட்காந்துருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஆண்டால் 3 இன்ச் உயரத்தில் குபேரனோட தலை மேலே அந்த சைடில் உட்காந்து அப்படியே காசு தங்க காசு கொட்டுற மாதிரி. வணக்கம். ராஜலக்ஷ்மி சிவசங்கரன், RL ஹேண்டிகிராஃப்ட் விளக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்றைக்கி விளக்கு கடைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சில புது பொருட்கள் பார்க்க போகிறோம். புதுசாக 2 ஊஞ்சல் மாடல் வந்திருக்கு, அதுவும் இதில் பார்க்க போகிறோம். ரொம்ப அழகாக பெருசாக குபேரன் வந்திருக்கார். குபேரன் எப்போதுமே அதிகபட்சம் 5 இன்ச் உயரத்தில் தான் நம்மக்கிட்ட இருந்தார். வித்தலையில் அவ்வளோ அழகாக 7 to 8 இன்ச் உயரத்தில் பெரிய குபேரன் வந்திருக்காரு. அது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த பதிவில் பார்க்க போகிறீங்க. வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி முதல்ல பார்க்க போகிறது ஒரே மாதிரியான பீடத்தில் வந்திருக்கக்கூடிய விநாயகர் லக்ஷ்மி சரஸ்வதி காமாட்சி. இந்த 4 மாடலுமே வந்து எல்லாராலையும் ரொம்ப ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு விக்கிரகமாக தான் இதை வந்து அழகாக வடிவமைச்சிருக்காங்க. பீடம் எல்லாத்துக்குமே ஒன்று, பீடம் ஒரே மாதிரியான பீடம். லக்ஷ்மியாக இருக்கட்டும், சரஸ்வதியாக இருக்கட்டும், காமாட்சியாக இருக்கட்டும், அவ்வளோ அழகு. இதில் 4 இன்ச் உயரத்தில் ரொம்ப அழகாக தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த நீங்கள் விநாயகர் லக்ஷ்மி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் அவ்வளோ அழகாக விநாயகரும் லக்ஷ்மியும் இருக்கிறதா. அந்த தாமரை கூட வந்து அவ்வளோ நேச்சுரலாக கொடுத்துருப்பாங்க. 4 இன்ச் உயரத்தில் ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ டீட்டெயிலோடு கொடுத்துருக்கிறது. ஓம் விளக்கு, இந்த ஓம் வச்சு வந்தது, வந்த வேகத்திலே வந்து எல்லோரும் வாங்கிட்டாங்க. திரும்ப ஸ்டாக் இல்லாமல் இருந்தது, இப்போ ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். ரொம்ப அழகான ஓம் விளக்கு. இந்த ஓம் வந்து ரொம்ப தெளிவாகவும் இருக்கும், ஏன்னா ஆன்டிக் மாடலில் ஹெவியாக வர்றதுனால ரொம்ப தெளிவாக அழகாக இருக்கும். கீழே நம்ம கமச்சி வளரக்கூடிய அதே பாட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு நல்லா எண்ணெயும் பிடிக்கும். ரொம்ப நேரம் நின்று எரியக்கூடிய விளக்கு. முருகர் கும்பிடுறவங்க ஓம் விளக்கு இப்போ ரொம்ப ஆசையாக வாங்கி ஏற்றுறாங்க. ராகவேந்திரர் நிறைய சைஸில் இருக்குன்னா கூட குட்டி சைஸு 2.5 இன்ச் உயரத்தில் அவ்வளோ அழகாக இருக்கக்கூடிய ராகவேந்திரர். எப்படி மந்திராலயத்தில் வச்சுருப்பாங்களோ அதே மாதிரி இருக்கக்கூடிய ராகவேந்திரர். ரொம்ப சின்ன சைஸு, ஆனால் ரொம்ப அழகாகவும் நேச்சுரலாகவும் பண்ணியிருக்காங்க. அழகான ஊஞ்சல் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த ஊஞ்சலில், இந்த சின்ன ஊஞ்சலில் கிருஷ்ணர் மட்டும் வெண்ணெய் பானையோடு இருக்கிற மாதிரி கிருஷ்ணர் மட்டும் உட்கார வச்சு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த சைஸ் நல்லா ஸ்ட்ராங்காகவும் கொடுத்துருக்காங்க. அதனால் ஊஞ்சல் மட்டும் இப்படி ஆட்டினா இதுதான் ஆடுதே தவிர ஊஞ்சலே ஆடாது. ஏன்னா லைட் வெயிட்டில் இருந்தால் ஊஞ்சலும் சேர்ந்து ஆடும், நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. இது ரொம்ப அழகாக இருக்குது. அந்த கிளியாக இருக்கட்டும், அந்த தூணாக இருக்கட்டும், அவ்வளோ டீட்டெயிலாக ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி விநாயகர் லக்ஷ்மி ஊஞ்சலில் உட்காந்துருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு, ஏன்னா எப்போவுமே ராதாகிருஷ்ணா அந்த மாதிரி எல்லாம் பார்த்துருப்போம். விநாயகர் லக்ஷ்மி உட்காந்துருக்கிற மாதிரியான ஊஞ்சல் அவ்வளோ அழகு. இதே கிளியோடது தான், ஆனால் அது நல்லா அகலம் வருது. அதனால் 2 பேர் உட்காந்து ஆடுற மாதிரி ரொம்ப அழகாக அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஊஞ்சலுமே கொடுத்துருக்காங்க. கிளி அவ்வளோ அழகு. ஆண்டால் 3 இன்ச் உயரத்தில் ஆண்டால் வந்து அவ்வளோ ஆசையாக நிறையா பேர் மார்கழி மாதம் வாங்குவாங்க. அது மாதிரி ஆடி பூரத்துக்கும் ஆண்டால் வச்சு வழிபடணும்னு வாங்குவாங்க. பட் நம்ம விளக்கு கடையில் எப்போதுமே ஆண்டால் வந்து 3 இன்ச், 6 இன்ச், 12 இன்ச் உயரம் வரைக்கும் ஆண்டால் நமக்கு எப்போவுமே ரெகுலராக இருப்பாங்க. இப்போ கொஞ்ச நாளாக இந்த 3 இன்ச் ஆண்டால் இல்லாமல் இருந்தாங்க, இப்போ வந்திருக்காங்க. அவங்கள வச்சுருக்கிற பீடமும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ நான் வச்சுருக்கேன் இல்லையா, இந்த பீடமுமே அவ்வளோ அழகு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தனியாக கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய பீடம். இந்த பீடம் நிறையா சைஸஸில் நம்மக்கிட்ட இருக்குது. லக்ஷ்மி, குபேரர், சித்ரலேகா அவங்களோட இருக்கக்கூடிய விக்கிரகம் ரொம்ப சின்னது. தாமர பீடத்தில் மேலே தனலக்ஷ்மி இருப்பாங்க, கீழே குபேரர் இருப்பார், பக்கத்துலேயே குபேரரோட மனைவி சித்ரலேகா இருப்பாங்க. இது ரொம்ப பேர் வந்து இப்போ நம்ம அக்ஷய திருதிக்காக இருக்கட்டும் அல்லது குபேர பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இந்த விக்கிரகம் வாங்குவாங்க. இதை விட பெருசும் இருக்குது. இதே லக்ஷ்மி குபேரர் தனலக்ஷ்மி அப்படியே
குபேரனோட தலை மேலே அந்த சைடில் உட்கார்ந்து அப்படியே காசு தங்க காசு கொட்டுற மாதிரி, லக்ஷ்மியோட அனுகிரகம் கிடைக்கிற மாதிரி இதில் ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட 9 to 10 inches இந்த லக்ஷ்மி குபேரரோட உயரம். நிறைய பேர் கிஃப்ட்டுக்காகவும் வாங்கி கொடுக்குறாங்க. ஆஃபீஸில் என்ட்ரன்ஸில் வைக்கணும், கடையில் என்ட்ரன்ஸில் வைக்கணும் அந்த மாதிரி நினச்சி கூட இதை வந்து வாங்குகிறாங்க. குபேரன் எப்போதுமே 5 inches 6 inches தான் அதிகபட்ச உயரம். இப்போ அவ்வளோ அழகாக டீட்டெயிலாக அந்த குபேரன் வந்திருக்காரு. இது ஃபஸ்ட் டைம்ன்றதுனால 2 pieces வந்து சாம்பிளுக்காக முதல்ல கொடுங்கன்னு சொல்லியிருந்தோம். அதில் ஒன்று தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப அழகாக தீரி பிள்ளைய கையில் வச்சுட்டு குபேரன் அனுக்கிரகம் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப அழகானது. கிட்டத்தட்ட 7.5 to 8 inches உயரம். நாம் இன்றைக்கி பார்த்த இந்த ஓம் விளக்கு, குபேரன் இதெல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கடை .com வெப்சைட்டில் போயிட்டு ஈஸியாக நீங்கள் வாங்கிக்கலாம், ஈஸியாக செலக்ட் பண்ண முடியும். அந்த அது ரிலேட்டடாக என்னென்ன ப்ராடக்ட் இருக்குதுன்னு கூட பார்க்க முடியும். இதெல்லாம் என்னால் எனக்கு பார்க்க தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் கூட பண்ணலாம். உங்களுக்கு எந்த பொருள் பிடிச்சிருக்கோ அதோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலே போதும், ஆன்சர் பண்ணுவாங்க. எங்களுடைய ஒர்க்கிங் அவர்ஸ் காலையில் 10 to 9 p.m. வரைக்கும். இந்த டைமில் நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் கால் எல்லாமே கண்டிப்பாக அட்டன் பண்ணிவிடுவாங்க. ஃபோன் எடுக்கலைனாலும் டென்ஷன் ஆக வேண்டாம், வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.